முக்குடல் கொரோனா சிகிச்சை மையம் அரசு மருத்துவமனை நூலகத்தில் அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திடீர் ஆய்வு. நெல்லை மாவட்டம் முக்குடலில் மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் பீடி தொழிலாளர்களுக்கு என அனைத்து பிரம்மாண்டமான பெரிய மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. சில வருடங்கள் ஒழுங்காக செயல்பட்டு வந்த அந்த மருத்துவமனை நெல்லை மாவட்டத்தில் பீடி தொழிலானது முற்றிலுமாக நலிந்துவிட்ட நிலையில் பீடி தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டபடியால் தற்பொழுது இந்த மருத்துவமனை செயல்படாமல் உள்ளது. இதன் காரணமாக இந்த மருத்துவமனையை கொரோனா சிகிச்சை சிறப்பு மையமாக மாற்றி மாவட்ட நிர்வாகம் முறையான அனுமதி பெற்றது. அதைத் தொடர்ந்து இங்கு மொத்தம் 175 படுக்கைகளுடன் கொரோனா சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட சிலிண்டர்களும் நீராவி பிடிக்கும் எந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனைக்கென தேவையான அளவுக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகளை ஆலங்குளம் அதிமுக எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் திடீரென வருகை தந்து மருத்துவமனை முழுவதும் சுற்றி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிகிச்சை மையத்தில் ஏற்படுத்தப்படும் வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது தந்தையும் முன்னாள் சபாநாயகருமான பி எச் பாண்டியன் அவர்கள் முயற்சியால் கொண்டுவரப்பட்ட அரசு மருத்துவமனை மற்றும் அரசு நூலகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு அங்கு வேறு ஏதும் தேவைகள் இருக்கிறதா, வேறு ஏதும் குறைகள் உள்ளதா என்றும் கேட்டுக்கொண்டனர். மேலும் முக்குடல் பகுதியில் வேறு ஏதும் குறைபாடுகள் உள்ளதா என்று கேட்டு அதன் துறை சம்பந்தமான அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க கோரினார். மனோஜ் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏவானதை தொடர்ந்து முதன்முறையாக முக்குடல் பகுதிக்கு வருகை தந்ததை ஒட்டி அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீங்க தட்டி பண்ணி ஸ்டேட் பண்ண